NCM Learning Center. வணக்கம் நண்பர்களே, நம்ம NCM Learning Center மூலமா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட், ஐஎஸ், ஐஎஸ்ஆர்ஓ, கேபிஏ எக்ஸாமினேஷன், ஆர்ஆர்பி, டான்செட், இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ். பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த நிறைய ரூல்ஸ் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். அந்த ரூல்ஸ் எல்லா ரூல்ஸுமே நம்ம ஏன் வைக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இருந்தாலும் எனக்கு அந்த ரூல்ஸ்லாம் நான் வந்து ஈஸியாக ஏன் வச்சுருவேன் சார், அதை ஏன் வச்சு நல்லா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் அந்த எக்ஸாமினேஷன்ஸ், அந்த எக்ஸாமினேஷன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எழுதும் போது அந்த குவஷன்ஸ், இந்த ஏரியாவில் ஒரு குவஷன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணி செய்யும் போது நமக்கு என்ன ஏதாவது குழப்பி விட்டுருது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைம் எடுத்துக்கிடுது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதை சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெஸ்ட் ட்ரிக்ஸை வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பெஸ்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினெட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்ஸில் எக்ஸாமினேஷன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம் வித்தவுட் எனி காம்ப்ளெக்ஸ். டெஃபினெட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு மார்க்னா ஒன் மார்க்னா டூ மார்க்னா டூ மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? பட் நீங்கள் அந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ரூல்ஸ்லாம் நீங்கள் ஏன் வச்சு செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் டைம் கன்சம்ஷனாக அதிகமாகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பெஸ்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட் 2021 ஈசி டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கொஷின்ஸ் அதை எடுத்துருக்கேன், சரிங்களா? கேட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஷின் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். ஸோ அதை சால்வ் பண்ணாலே நம்ம என்ன கான்செப்ட்ல வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதனால அந்த கொஷின் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொஷின் எப்படி செய்யறது? இந்த கொஷினுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் எஸ் பை எக்ஸ் ஆஃப் எஸ் டிரான்ஸ்மிஷன் கண்டுபிடிக்கணும். பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை ரெடியூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போறோம், அந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் ரூல் நம்ம யாம் வைக்க போறது இல்லை, ஆனால் நம்ம இந்த பெஸ்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெஸ்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பிளாக் டயக்ராம் அப்படியே நீங்கள் சிக்னல் ஃப்ளோகிராஃபாக மாற்றிடுறது தான் பெஸ்ட் ட்ரிக்ஸ், வேற ஒன்றுமே இல்லை. பிளாக் டயக்ராம் என்ன பண்ணோம், அப்படியே சிக்னல் ஃப்ளோகிராஃபாக மாற்றிடணும். சிக்னல் ஃப்ளோகிராஃபை மாற்றிட்டீங்க அப்படின்னா மோஷன் கெயின் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிரான்ஸ்மிஷன் கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்கள் சிக்னல் ஃப்ளோ கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தப்பே வர வாய்ப்பு இல்லை, ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது, டைம் கன்சம்ஷனும் கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிளாக் டயக்ராம் நான் வந்து சிக்னல் ஃப்ளோகிராஃபை மாற்றப்படுறேன். ஸோ எப்படி மாற்றுறது அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஒரு மூணு பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏன் வச்சுக்கணும். இந்த பிளாக் டயக்ராமில் சம்மிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சம்மிங் பாயிண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா நோடாக மாறும், சிக்னல் ஃப்ளோகிராஃபில் ஒரு நோடாக மாறும். அதுக்கப்புறம் இந்த பிரான்ச் பாயிண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த பிரான்ச் பாயிண்ட்டும் சிக்னல் ஃப்ளோகிராஃபில் நோடாயிடும். பிளாக் டயக்ராமில் உள்ள சம்மிங் பாயிண்ட்டும் பிரான்ச் பாயிண்ட்டும் சிக்னல் ஃப்ளோகிராஃபில் நம்ம மாற்றும் போது நோடாக மாறிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட், ரெண்டு நோடுக்கு இடையில எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா சிக்னல் ஃப்ளோகிராஃபில் அதனோட கெயினை வந்து யூனிட் எடுத்துக்கணும். ஏன் சார் அதை எடுத்துக்கிறோம், எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா அதை இன்புட் இஸ் ஈக்குவல் அவுட்புட்டாக இருக்கும், அப்படி இருந்து என்ன அவுட்புட் பை இன்புட் வந்து என்ன ஒன்று. ஸோ அதனால் ரெண்டு நோடுக்கு இடையில எந்த எலமெண்ட்டும் இல்லைன்னா அது வந்து என்னென்னா கெயின் வந்து யூனிட். இந்த மூணு பாயிண்ட் நீங்கள் ஏன் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் டயக்ராமை சிக்னல் ஃப்ளோகிராஃப் மாற்றிடலாம். இப்போ இந்த பிளாக் டயக்ராமில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எத்தனை சம்மிங் பாயிண்ட் இருக்குது, எத்தனை பிரான்ச் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். சமிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சமிங் பாயிண்ட், இது ஒரு சமிங் பாயிண்ட், மொத்தம் ரெண்டு சமிங் பாயிண்ட் இருக்கு. பிரான்ச் பாயிண்ட் பார்க்குறேன், பிரான்ச் ப்ரீ இருக்கு, இந்த ஒன்றே ஒன்று தான் பிரான்ச் பாயிண்ட்ஸ், டோட்டலாக மூணு இருக்கு, ரெண்டு சமிங் பாயிண்ட் ஒரு பிரான்ச் பாயிண்ட்ஸ். அப்போ என்ன வரும்னா டோட்டலாக மொத்தம் எத்தனை நோடு வரும்னா த்ரீ நோடு வரும், சரிங்களா? ஏன் மூணு நோடு வருது, ரெண்டு சமிங் பாயிண்ட் ஒரு பிரான்ச் பாயிண்ட்ஸ், ஓகே. இப்போ நான் இதை அப்பயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்னல் ஃப்ளோ தான் மாற்றினேன். இது வந்து இன்புட், எக்ஸ் ஆஃப்எஸ்ங்கிறது இன்புட், ஒய் ஆஃப்எஸ்ங்கிறது அவுட்புட். பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு நோடு ஃபஸ்ட் நோட், ஏன்னா சம்மிங் பாயிண்ட், இந்த சம்மிங் பாயிண்ட் ஒரு நோடாக எடுத்துட்டேன். நான் சம்மிங் பாயிண்ட்லேருந்து ஜி டூ ஒரு கெயினோட போகுது, அடுத்து அந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு ஒரு இது வருது, ஹைச் வருது, ஆனால் மைனஸ் இந்த சிம்பிள் மைனஸ் சிம்பிள் அதை வச்சுக்கணும். ஸோ மைனஸ் ஹைச் பிடிக்கிற கெயின் வருது, இல்லை ரெண்டாவது நோடு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் பாயிண்ட், ரெண்டாவது நோடுங்கிறது இந்த பிரான்ச் பாயிண்ட், மூணாவது நோடுங்கிறது இந்த சம்மிங் பாயிண்ட், இந்த சம்மிங் பாயிண்ட். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது நோடுக்கும் மூணாவது நோடுக்கும் இடையில எந்த எலமெண்ட்மே இல்லை, ஸோ அதனால் அதோட கெயின் வந்து ஒன்று. அவுட்புட்டில் எந்த எலமெண்ட்டும் இல்லை, ஸோ அதனோட கெயின் ஒன்று. இன்புட்டில் என்னோட எந்த எலமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது, ஸோ கெயின் வந்து ஒன்று. இந்த மூணு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பிளாக் டயக்ராம் அப்படியே நான் சிக்னல் ஃப்ளோகிராஃபை மாற்றிட்டேன். இதுதான் ட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அவுட் இன்புட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சிக்னல் ஃப்ளோகிராஃபில் டிரான்ஸ்மிஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம மாசன் கெயின் ஃபார்முலா என்ன, டிரான்ஸ்மிஷன் சிக்மா கே டெல் கே பி கே டெல், இந்த ஃபார்மை ஆரம்பிச்சுக்கணும். கேங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத், இல்லை ஃபார்வர்ட் பாத் எங்க இருக்கு, இன்புட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூ, இது ஒரு ஃபார்வர்ட் பாத், இங்கிருந்து வந்து இது வழியாக ஒரு ஃபார்வர்ட் பாத் இருக்கும். அப்போ கெயின் பார்த்தீங்கன்னா ஜி டூ,
அடுத்து ரெண்டா ஃபார்வர்ட் பாத் பாருங்க, இப்படி வந்து இதுவே தான் போகும். மொத்தம் ரெண்டே ஃபார்வர்ட் பாத் தான் இருக்கு, ஃபார்வர்ட் கிடையாது. மொத்தமே ரெண்டே ரெண்டு ஃபார்வர்ட் பாத் தான் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா கேஸ் ஈக்குவல் டூ, அப்போ என்ன வரும் டெல் ஒன் பி ஒன் ப்ளஸ் டெல் டூ பி டூ பை டெல். இன்னொரு திங் என்ன அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கேட் ஐஏஎஸ் ஐஎஸ்ஆர்ஓ அதுக்கப்புறம் டிஎன்விஐ அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும் போது நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா வரிசை சால்வ் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்படி சால்வ் பண்ணி எனக்கு டெஃபினட்டாக ரொம்ப டைம் எடுத்துக்கணும். அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணி பல டக்கு டக்குனா ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ பாருங்க இதில் நியூமேட்டரில் இந்த டிரான்ஸ்மிஷன்லாம் கண்டிப்பாக நியூமேட்டர் ரெண்டே ரெண்டு டைம் தான் இருக்கும். ஆப்ஷனில் பாருங்கள் நியூமேட்டர் ரெண்டு டைம் இருக்குது, ஆப்ஷன் ஏல ஸோ ஒன் டவர் இல்லை. ஆப்ஷன் பியில் பாருங்கள் நியூமேட்டரில் ஒன்று ரெண்டு மூணு டைம் இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பியில் தப்பு எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு டைம் இருக்குது, அப்போ அதுவும் ஆப்ஷன் சியும் தப்பு தான். ஆப்ஷன் டி பாருங்கள் நியூமேட்டர் ரெண்டு டைம் இருக்குது, ஸோ அப்போ ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏயா இருக்கலாம் இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கலாம். அந்த மாதிரி எலிமினேட் பண்ணி பழகணும் ஓகேங்களா. எக்ஸாமினேஷன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தவரையில் டைம் கன்சம்ஷன் வந்து குறையும். அதுக்கப்புறம் இப்போ நான் டெல் கண்டுபிடிக்க போகிறேன். டெல்ங்கிறது வந்து ஒன் மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின் ப்ளஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ நாலஜி லூப் கெயின் மைனஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் த்ரீ நாலஜி லூப் கெயின் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதில் லூப் பார்க்குறேன், ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் லூப் பார்க்குறேன். இண்டிவிஜுவல் லூப் பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் லூப் சுற்றி வரணும், இண்டிவிஜுவல் லூப் வேறு இண்டிவிஜுவல் லூப் இல்லவே இல்லை. ஸோ ஒரே ஒரு இண்டிவிஜுவல் லூப் தான் இருக்குது, அப்போ டெல் ஒரே ஒரு லூப் சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும் சம் ஆஃப் டூ நாலஜி லூப் கெயின்னா ஜீரோ. அப்போ வேல்யூ வந்து என்னன்னா டெல் இஸ் ஈக்குவல் ஒன் மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின், இண்டிவிஜுவல் கெயின்ங்கிறது இதுதானே ஜி ஒன் ஹைச் மைனஸ் ஜி ஒன் ஹைச்ங்கிறது தான் இண்டிவிஜுவலுக்கு. அப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ண அப்படின்னா டெல் சிக்குவல் ஒன் ப்ளஸ் ஜி ஒன் ஹைச் தான் வரும் சரிங்களா. இப்போ டினாமினேட்டரில் மொத்தமே ஒன் ப்ளஸ் ஜி ஒன் ஹைச் தான் வரும். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறேன், ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜி ஒன் ஹைச் இருக்கு, ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜி ஒன் ஹைச் ப்ளஸ் ஜி டூ ஹைச் இருக்கு. இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி வந்து தப்பு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி மீட் பண்ணுவோம். நீங்கள் இல்லை சார் நீங்கள் இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரியறதுக்காக நீங்கள் இதை அப்ரோச் பண்ணி இந்த அப்ரோச்சில் நீங்கள் ஃபுல்லாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வரும். எப்படி பிளாக் டயக்ராம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் ட்ரிக்ஸ் வந்து அந்த பிளாக் டயக்ராம் அப்படியே சிங்கிள் ஃபோட்டோகிராஃப் மாத்திரை தான் ஓகேங்களா, வேறு எந்த ட்ரிக்ஸுமே இல்லை. இந்த அப்ரோச்சில் போனீங்கன்னா டெஃபினட்டாக சிங்கிள் ஃபோட்டோகிராஃப் கான்செப்ட்ஸ் நீங்கள் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், அந்த கான்செப்ட்டை கேட்டாலும் உங்களால் சிங்கிள் ஃபோட்டோகிராஃபே கேட்டதாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். பிளாக் டயக்ராம் கேட்டதாலும் நீங்கள் பிளாக் டயக்ராம் அப்படியே சிங்கிள் ஃபோட்டோகிராஃபை மாற்றி ஈஸியாக செஞ்சிடலாம். அது மாற்றுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சப்ப மேட்டர் தான். ஒரு செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பிளாக் டயக்ராமை சிங்கிள் ஃபோட்டோகிராஃபை மாற்றிடலாம், மாற்றி நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நீங்கள் வேறு அந்த ரூல்ஸ் பிளாக் டயக்ராம் ரூல்ஸ்லாம் நீங்கள் ஏன் வச்சுட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம், குழப்பி மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்து விட்ருவோம். ஸோ அதனால் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பிளாக் டயக்ராம் கான்செப்ட்ஸில் ஒரு பல கேட் எக்ஸாமினேஷன் ஐஎஸ் எக்ஸாமினேஷன் கேட்ட கொஸ்டின் உங்களுக்காக காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த இதில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இருக்குது, கொஷின்ஸ் தப்பாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்சிஎம் லேங் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிருக்கோம், அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி டிஸ்கஷனுக்கு வரலாம் சரிங்களா. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவாக ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 2018 கேட்ட கொஷின்ஸ் பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அவுட் புட் இன்புட் காமிக்கணும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணி செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிக்னல் ஃபோட்டோவை மாற்றிருங்க, மாற்றி கூட ஆன்சர்ஸ் கொடுங்க ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட் 2019 ஈசியில் கேட்ட கொஷின். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.